அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டைமல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மீன் குழம்பு. ஏன்னா முன்னாடி நாள் நம்ம மீன் குழம்பு வச்சுருந்தோம். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் மறுநாளுக்கு சேர்த்து தான் வைப்பேன். ஏன்னா அன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்றத விட செஞ்சு மறுநாள் சாப்பிட்டோன்னா இன்னுமே அது நல்ல ருசியில் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கூடுதலாகவே வைக்கிறது. அதே போல் மிச்சம் இருந்துச்சு இட்லியை ஊற்றியாச்சு. இட்லி மீன் குழம்பு சொல்லவே வேணாம், அம்பட் ருசியாக இருக்கும். அதுவும் நேற்று வச்ச மீன் குழம்பு கூட இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் இட்லி ஊற்றியாச்சு. இப்போ அங்கிட்டு மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, உண்மையாகவே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழம்பு தான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்ல, லைட்டாக சூடு பண்ணால் போதும். இந்த சைடில் கொதிக்க கொதிக்க இட்லி மட்டும்தான், அதுவுமே ரெடி ஆயிரும் ஒரு 10 நிமிஷத்தில். பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ரெடி ஆயிருச்சு. நார்மலாக 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்றோன்னா பழைய மீன் குழம்பு இருந்துச்சுன்னா தாராளமாக நல்லா 6 7 இட்லி கிட்ட சாப்பிடுவேன். இட்லி அதுக்கு நான் அந்தளவு பெருசாக இல்லைங்க, குட்டி குட்டியாக தான் இருக்குது. இதுலேருந்து போகிற 5 இட்லியை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே நல்லா கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலைகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வேலையே இல்லை, வெறும் இட்லியாக விற்கிற வேலை தான் அப்படின்னு நம்ம இன்றைக்கி நினச்சி ஜாலியாக இருக்கிறோமோ அப்போ தான் மாமா வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெசிபியை சொல்லி எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி தான் ஸ்வீட்டாக எனக்கு ஏதாவது சாப்பிடணும், சேமியா கஸ்டர்ட் பண்ணு அப்படின்ட்டாரு. நல்ல வேலை இதுவுமே சிம்பிள் ரெசிபி தான், ஒரு சைடில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது கூட ஃப்ரூட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு உடனே சாப்பிட முடியாது, சில்லுன்னு சாப்பிட்டா தான் இன்னுமே நல்லா இருக்கும். அதனால் ரெடி பண்ணி முடிச்சு சூடு ஆறுனத்துக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும். சில்லுன்னு சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ அதே பவுலில் ஊற்றிட்டு ஒரு கிளிங் ராப் போட்டுட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அவ்வளோதான். இதுவுமே சிம்பிளான ரெசிபி தான். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டன் சமைக்கலாம் அப்படின்னு பிளான் வந்துச்சு, இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே கடைக்கு கிளம்பி போயிருப்போம். சரி இப்போயும் போய் பார்ப்போம், இருக்கதானே செய்யும் அப்படின்னு கிளம்பியாச்சு கடைக்கு. யதார்த்தமாக வந்த பிளான் அப்படின்றனால அவசர அவசரமாக கிளம்பி ஓடிட்டுருக்கோம். போய் மட்டனை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சமைக்கிற வேலை தான். எங்கள் அம்மா மட்டனில் மிளகாத்தூள் மட்டும் போட்டு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அது சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். அந்த ஒரு ரெசிபி என் கண்ணில் வந்து வந்து போனனால தான் இப்போ மட்டன் வாங்கவே போனோம். நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சரி செஞ்சு தரேன் அப்படின்ட்டாங்க. விறகடுப்பை பற்ற வச்சு ரெடியாக இருந்தாங்க. கறியை கொடுத்ததுமே எண்ணெயை ஊற்றி சோம்பு கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய போடுவாங்க, அப்போ தான் நல்ல டேஸ்ட்டில் இருக்குமா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸி, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், அதே டைமில் டேஸ்ட் மட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே இதில் மட்டன் போட்டுடலாம். எலும்பு கொழுப்பு ரெண்டும் சேர்த்து இருக்கிற மாதிரி பீசஸாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அப்புறம் அந்த மட்டனை போட்டுடலாம். வெங்காயமும் ஆட்டுக்கறியும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் மசாலா பொடி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க, உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள் மட்டனோட எல்லா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே இதில் அரிசி கழுவின தண்ணி இருக்குல்ல சும்மா கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும்தான் ஊற்றிருக்காங்க, ரொம்ப அதிகமும் கிடையாது. இப்போ அந்த தண்ணியிலேயே விறகடுப்புன்றனால பஞ்சு போல் கறி வெந்து வந்துடும், அப்படியே விடுங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்து போயிடும். இப்போ இது வேகிறதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் இதே டைமில் சேர்த்துட்டு கிளறி விட்டுருவோம். தண்ணி இஞ்சிட்டு நல்லா கறி சுண்டி வரும்போது இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்க்கணும், மிளகு ஜீரகத்தூள். அதுவுமே உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி தான், நல்லா சுண்டிருச்சு பாருங்க தண்ணி, கறியும் சூப்பரா வெந்து போயிருச்சு. இப்போ அந்த மிளகு ஜீரகத்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு தண்ணி சுத்தமா இஞ்சிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மேல அப்படியே கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்புல இருந்து இறக்கி வச்சிட போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான், ஆனா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. கூடவே மட்டன்ல எலும்பு வாங்கியிருந்தேன், அந்த எலும்பு கூட இஞ்சி பூண்டு போட்டுட்டு வேக விட்டுருவோம். நம்ம யூஸ்வலாக எலும்பு குழம்பு பண்ணுறோம்ல, தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. இவ்வளோ தான் மெனு, அந்த எலும்பு குழம்பு கூடவே தொக்கு அப்புறம் ஒயிட் ரைஸு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல அந்த கஸ்டர்டு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு, பயங்கரமாக செட் ஆயிரும் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு பின்னாடி. எடுத்து சாப்பிட்றதுக்கு இது அம்பட் ருசியாக இருக்கும். மத்தியான சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த ஸ்வீட்டை எடுத்து ஜாலியாக ஆளுக்கு ஒரு கப்புன்னு சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிஞ்சதுமே வெளியே கிளம்பியாச்சு, ஜானும் ஊர்லேருந்து வந்திருக்கு. அதனால் நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே டிமார்ட் வந்துட்டோம். அதுவுமே கொஞ்சம் ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ரெண்டு பேருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷாப் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம ஷாப்பிங் வந்தாலே எப்பயும் போல் கப்பு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இது தானே வாங்குவோம், அதனால் அதுவாக பார்த்து வாங்கியிருந்தேன். ஜானு வந்து செருப்பு
அதுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் வாங்குச்சு. டிமார்ட்க்கு உள்ள போகும்போது 4:30 இருக்கும் நினைக்கிறேன் மணி, கரெக்டா இப்ப 8 ஆயிருச்சு. அவ்வளவு நேரம் சுத்தி இருக்கும், அந்த ஒரு பை தான் நிறைஞ்சிருக்குன்னா பாருங்களேன் எவ்வளவு பக்குவமா நாங்க ஷாப்பிங் பண்ணிருக்கோம். அங்கிருந்து கிளம்பிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு பிளான் இருந்துச்சு. எப்ப நாங்க மீட் பண்ணாலும் ஒரு இடம் தான் அதிகமா போறது, தெப்பக்குளம் சுத்தி இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளுக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இருக்கிறத விட நிறையவே தண்ணி இருந்துச்சு குளத்துல, பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த குளத்தை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இன்னுமே அழகா இருக்கும் என் கண்ணுக்கு. அதனால இப்ப நம்ம அங்க போய் எப்பவும் போல என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத ஒரு லிஸ்ட் போட்டுட்டு வரிசையா ஒரு ஒரு கடைக்கா போய் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட போறோம். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எல்லா விளையாட்டு ஜாமானும் வாங்கி கொடுக்கணும், எல்லா விளையாடுறதுலயும் என்ன இறக்கி விடணும் அப்படின்ட்டு சராரு இப்ப கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜானுவை. நான் ஏற்றி விட மாட்டேன்ல இதுலலாம், இதில் யாராவது ஏறுவாங்களாடா அப்படின்னு நான் கேட்பேன். அதனால ஜானுவை கரெக்ட் பண்ணி ஏறிட்டேன். இதில் இந்த ராட்டணத்துக்கு 10 தான் வாங்கினாங்க, ஆனால் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ரவுண்டில் முடிஞ்சிரும், இந்த ரவுண்டில் முடிஞ்சிரும், நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரார் நான் ஓட்டுறதுனால தான் இந்த வண்டி போய்கிட்டு இருக்குன்னு நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் அப்படி தான் உட்காந்து ரொம்ப நேரமாக ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அதை போட்டு திரியிக்கிட்டு அவன் ஒரு பக்கம் சுற்றினாலும் இவன் ஒரு பக்கம் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பக்கத்தில் அந்த பாம் பாம் அடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க, அதெல்லாம் அடிச்சடிச்சு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து அடுத்து நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு பானிபூரி கடை தான். பானிபூரி கடைனா நார்மல் பானிபூரி இல்லாமல் பானிவாலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. 5 விதமான பானி வச்சுருப்பாங்க. 5 பானியுமே தனித்தனி டேஸ்டில் இருக்கும், கூடவே தயிரும் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக ஒரே பானி வேணும்னாலும் வாங்கிக்கிறலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கிறலாம். நாங்கள் எப்போ வாங்கினாலும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டும் தயிர் ஊற்றி ஒரு பிளேட்டும் வாங்குவோம். ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் பூரி அப்படின்னு கொடுப்பாங்க ஒன்றில், இன்னொன்று வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பானியும் இருக்கும் அதில் அந்த பிளேட்டுன்னு. மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்க பானிபூரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூரி சாப்பிடும்போது ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், அது நல்லாயிருக்கும். சரார் எனக்கு வந்து வெறும் பூரி வாங்கி கொடுங்கடா அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த பூரியை வாங்கியிருக்கேன். எப்பயுமே தெப்பக்குளம் வந்தால் 2-3 கடைக்கு போயிட்டு தான் இருப்போம், அந்த மாதிரி கடையில் இதுவும் ஒன்று மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி முகேஷனை கூட வந்திருக்காங்க. எப்பயுமே நாங்களாக தான் சுற்றினது உண்டு மதுரைக்கு வந்துட்டு, அண்ணன் இன்றைக்கி மதுரைக்கு வந்திருக்கிறனால எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால நாங்கள் இந்த பானிபூரியை வாங்கி கொடுத்து இது எப்படி இருக்குது, உங்கள் ஊரில் சாப்பிட்றது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் மோமோஸ் கடைக்கு போயிருந்தோம். அங்கே போய் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் மோமோஸ் வாங்கி அந்த அண்ணன்ட்ட கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த மோமோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றையும் அந்த அண்ணன்ட்ட சொல்லி டேஸ்ட்டு பார்க்க சொல்லியிருந்தோம். அவர் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஜரார் அதுக்கு மேலே எனக்கு மோமோஸ் கொடுங்கடா அப்படின்னோடனே அவனுக்கு ஒரு மோமோஸை கொடுக்கவும் ஜாலியாக சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா மோமோஸ் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஸ்டீம்டு மோமோஸ், ஃப்ரைடு மோமோஸ்னு ரெண்டு வாங்கியிருந்தோம். ஸ்டீம் மோமோஸ் தான் ஜராருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டுட்ருக்கேன் அந்த சாஸ் தொட்டுட்டு. நானும் அதே போல் தான் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜரார் கண்ணில் மட்டும் விளையாட்டு ஜாமான்லாம் எப்படி தான் படுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பபுள்ஸ் விடுறதை போய் வாங்கினாலே வாங்கணும் அப்படின்னு அட்டம் பிடிச்சி அதை வாங்கிட்டு வர்றதுக்கு போயிருக்கேன் அவங்க டேடியை கூட்டிகிட்டு. அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சோடா கடைக்கு வந்துட்டோம், சோடா குடிக்கலாம் அப்படின்ட்டு. சோடா வந்து நல்லா இருக்குமான்னு வேற தெரியலையே அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சோடா மட்டும் வாங்கினோம், கிரேப் சோடா அப்படின்னு சொல்லிட்டு. அதை குடிச்சிட்டு பார்த்து அந்தன்னே சொல்லிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் ஒரு ஒரு சோடா வாங்கியிருந்தோம். நான் வந்து பால் சர்பத் சொல்லியிருக்கேன், அவங்க குளிக்க தரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஜரார் பாருங்க அட்டம் பிடிச்சி அதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு எதுவுமே வேணானா, இந்த பபுள்ஸை ஊதியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னோட பால் சர்பத் தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. பால் சர்பத்தும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நிறைய சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, 25 தான். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நான் பால் சர்பத்தை கையில் வாங்கினதுமே மச்சான் குறுகுறுன்னு பார்க்க, என்ன மச்சான் வேணுமா? ஆமாம் மச்சான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு தானே அப்படின்னும் அது கையில் கொடுத்துட்டேன். அதை டேஸ்ட் பண்ணிச்சு. எல்லாருக்குமே பால் சர்பத் ரொம்ப பிடிச்சிருந்தனால ஆளுக்கு ஒரு சர்பத்தை வாங்கி குடித்தோம். பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு சோடா வாங்கி ஒரே மூச்சில் குடிச்சு முடிச்சிட்டாரு. எவ்வளோ ஸ்பீடுங்கிறீங்க, நாங்கள்லாம் பயங்கர ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா 80s 90s மிட்டாய் கடை அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு மிட்டாய், சூட மிட்டாய் அப்படி இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிட்டாய் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து நகண்டாச்சு. ஜரார் நான் சொன்ன மாதிரியே அந்த பபுள்ஸ் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பபுள்ஸ் ஊதுனா போதும், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு பபுள்ஸாக ஊதி ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அவன் ஊதுற பபுள்ஸ் வேற எங்கேயோ தூரமாக போயிருந்தா அதை போகிற இடம் வரைக்கும் பார்த்துட்டு அது கண்ணுக்கு மறைஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த பபுள்ஸை
ஊத ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அவன் செஞ்சிட்ருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பிஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆஹா, இந்த கடை லாஸ்ட் டைம் வரும்போது இல்லையே, புதுசாக இருக்கே, அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு இந்த கடைக்கு தான் அம்பட்டு பேரும் வந்துட்டோம். ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்க. அது வேஃபர் பிஸ்கெட்டு, அப்புறம் பட்டர் பிஸ்கெட்டு, அப்படி இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது எல்லாத்துலேருந்து ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த நைட்ரஜனை ஊற்றி கொடுக்குறாங்க. சில்லுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது அது கூடவே நிறைய அந்த புகை வேற வருதா, சாப்பிட்றதுக்கே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பாருங்கள், 4-5 பிஸ்கெட்டை ஒரு கப்பில் போட்டுட்டு கூடவே இந்த நைட்ரஜன் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பிஸ்கெட் மேலே ஊற்றுனதுக்கு பின்னாடி நார்மலாக இருக்க பிஸ்கெட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஐஸ் கட்டி போல் ஆயிடுது. வாயில் போடும்போதே கடிக்கிறதுக்கே சிரமமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு ஐஸு. இப்போ அந்த நைட்ரஜனை ஊற்றிடுறாங்க, புகை எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு எனக்கெலாம். ஏன்னா சுற்றி நின்று நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இது பண்ணுறதை. அப்புறம் அந்த பிஸ்கெட் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒன்றே ஒன்று தான் வாங்கினோம். இந்த ஒரு கப் 50 ரூபா கிட்டத்தட்ட, அதில் 5-6 பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. அதுவும் வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கெட்டு, ஒரே விதமான பிஸ்கெட் கிடையாது. வேஃபர் பிஸ்கெட்டு, அப்புறமா உப்பு பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்னு எல்லா பிஸ்கெட்லேயும் கலந்துருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பிஸ்கெட்டாக எடுத்து கடிச்சு அப்படியே போக விட்டுட்ருந்தோம். பயங்கர சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கடிக்கிறதுக்கே நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறம் வாயிலேருந்து நம்ம கடித்து சாப்பிடும் போதே புகை வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அந்த அண்ணன் சாப்பிடும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. அது அந்த கப்லேருந்து எடுக்கும்போதும் புகை வருது, வாய்க்குள்ளே போட்டதுக்கு பின்னாடி நிறைய புகை வருது. உள்ளே நல்லா சில்லுன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு, பயங்கர ஃபன்னு. மாமா வாயவே திறந்து வச்சுக்கிட்டு பிஸ்கெட் சாப்பிட்றத எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து வடகடைக்கு தான் வந்தோம். இங்கே சுளியம் வச்சுருந்தாங்க, கீரை வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, அப்படி இப்படின்னு எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. எல்லாத்துலேருந்து 10-10 ரூபாய்க்கு வாங்கினோம். 10 ரூபாய்க்கு 4 கொடுக்குறாங்க, தாராளமாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம். கூடவே அந்த மேலே போடுற பொடி இருக்கே, அடேங்கப்பா, அது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வடையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நாங்கள் வடை வாங்க போன கேப்பில் 2 பேர் உட்காந்து பபிள்ஸ் விட்டுட்டுருக்காங்க பாருங்கள், மாற்றி மாற்றி. சரார் வந்து ஜானுவையும் அவங்க பாபாவையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் கூட வரவே மாட்டேன்ட்டு, அவங்க கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜானு ஒரே நாள் தான் நாளைக்கு ஊருக்கு போகுது, அதனால தான் நம்ம இங்கே வந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். கீரை வடை அந்த அண்ணனுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா கீரை வடை அவங்க ஊரில் கிடைக்காது அப்படின்னாங்க. மதுரை ஸ்பெஷல் வேறு இந்த கீரை வடை, பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு இன்னுமே அம்பு ருசியாக இருக்கும். நான் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், கொதிக்க கொதிக்க இருந்துச்சு கீரை வடை, எடுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அப்புறமா சுளியம் இருந்துச்சு, சுளியமும் உள்ளே நிறைய பருப்பு வச்சு ஸ்வீட் வச்சு கொடுத்துருந்தாங்க. டீ வாங்கியிருக்காங்க கூடவே. நமக்கு தான் டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது, அதனால் வடையை மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு வடை சாப்பிட்றதுல பயங்கரமாக கான்சன்ட்ரேஷனை விட்டு நல்லா சாப்பிட்டுருக்கேன். நானுமே டீ குடிக்காது, அது காஃபி குடிக்கும். நான் காஃபியும் குடிக்க மாட்டேன், ஒன்லி பால், அதுவும் எப்போவாது. இங்கிட்ட அந்த அண்ணனும் மாமாவும் சேர்ந்து டீயை வாங்கி குடிச்சிட்ருக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் டீ குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வடையை எவ்வளோ அழகாக சாப்பிட்டுருக்கோம்னு பாருங்கள். அப்புறம் ஒருத்தர் வந்து நிறைய புகையை போட்டு விட்டார். நாங்கள் டீ வடை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்குலாம் மூக்கில் ஏறிடுச்சு, என்னென்னே புகையை போட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த அண்ணனுக்கு வந்து டீ கொடுத்தாங்க, ஃப்ரீயாகவே டீ கொடுத்தாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, பரவாயில்லையே டீயை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இங்கிட்டு நம்ம சானம் என்ன பண்ணுச்சு, இந்தாங்கண்ணே நான் கொஞ்சம் உங்களுக்கு டீ கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய நிறையா இருந்த டீ எடுத்து அவர் கிளாஸில் ஊற்றிடுச்சு. இந்த சைடில் மாமாவும் டீ கடைக்கார அண்ணனும் சேர்ந்து 2 பேரும் டீ புகழை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் உங்களுக்காக இப்போது. அதை ஒரு பேசனை கொண்டு வந்தாங்க, அது ஒரு பேசனை ஒன்று ரெண்டாவது மொத்த பிள்ளைக்குமே அப்படியே கொண்டு வராங்க பாருங்க. அது எப்படின்றத எனக்கும் தெரியல. காலைல எடுத்து டீ குடிச்சாலும் ஒரு குடுப்பாவே இருக்கு. இங்கெல்லாம் டீ குடிக்காம எப்படி தான் இருக்கு? காலையில் காபி குடிப்போம் இல்லையா, அதுவும் குடிக்க மாட்டோம். அது இருந்தால் தான் அப்படிலாம் இல்லை, இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம். சொல்லு, இதில் மியூசியத்தில் வைக்க வேண்டிய ஆளுங்க. இன்னும் எவ்வளோ இடங்கள் நாங்கள் சுற்றினாலும் இந்த பபுள்ஸ் விடுறத அவன் விடவே இல்லை. கடைசி வரைக்கும் பபுள்ஸ் விட்டே இருந்தான், ஆனால் கண்ணு பட்டு போச்சு. கீழே இறங்குறேன் பபுள்ஸ் தனியாக கீழே கொட்டிட்டான். அதோட ரொம்ப வருத்ததோடு எங்கள் வண்டியில் வாடா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன், நான் பாபா கூட தான் போவேன் அப்படின்ட்டு அவங்க பாபா வண்டியில் ஏறிட்டார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் கடைங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அங்கேருந்து போகிறது. இருந்தாலும் போய் தானே ஆகணும், சரி வேற எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எப்பவும் போல் போகிற வழியில் பட்டர் பன் கடை இருக்கும், அங்கே போகலாம் மச்சான் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி போகிற எல்லா கடையிலையுமே நாங்கள் ரெகுலர் கஸ்டமர், அதனால் எங்களுக்குன்னு ஒரு தனி கவனிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி போய் வந்துட்டுருக்கோமா, அதனால் இப்போ இந்த பட்டர் பன் கடை எடுத்துக்கோங்களேன், பட்டர் எல்லாத்துக்கும் ஒரு 2 ஸ்பூன் வைக்கிறாருன்னா எங்களுக்கு 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆகும். அது அவருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நல்லா ஜாலியாக அந்த பட்டர் பன்னை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும். நல்ல பட்டர்லேயே ரோஸ்ட் ஆகிருக்கு அந்த
பண்ண மேலே இருக்க பட்டரும் சுகரையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்றதுக்கு இது அம்புட் ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லக்ஷ்மிபுரம் வந்தீங்கன்னா இந்த பட்டர் பன் கடை மீனாட்சி பட்டர் பன் கடை அப்படின்னு போட்டிருப்பாங்க, அந்த கடைக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டான பட்டர் பண்ணை சாப்பிட்லாம், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் மச்சானும் இந்த பட்டர் பண்ணை தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எப்போ வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகிறது. சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை முடிச்சிடலாம். பாய் பாய்.